வணக்கம் நேயர்களே, இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சமீபத்தில் மத்திய அமைச்சரவை தேசிய பணியாளர் தேர்வு முகமை என்கின்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது. இனி வரப்போகும் அரசு மத்திய அரசு தேர்வுகளுக்கு இந்த முகமை மூலமாக தேர்வுகள் நடத்தப்படும். அது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டாக, காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்டாக இருக்கும் என்கின்ற அறிவிப்பு சமீபத்தில் வந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் பேசவிருக்கிறோம். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். முதலாவதாக நிலையத்திற்கு வந்திருக்கும் திரு ரஞ்சித்குமார் அவர்கள், அரசு வேலைவாய்ப்பு பயிற்சியாளர். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அவரை தொடர்ந்து ஸ்கைப் மூலமாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். அவரையும் வரவேற்கிறோம். திரு ரஞ்சித்குமார் அவர்களே, இந்த ஒரு பயிற்சியாளராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் பல்வேறு மாணவர்களை பல்வேறு அரசு தேர்வுகளுக்கு நீங்கள் தயார்படுத்துவீர்கள், மத்திய அரசு மாநில அரசு தேர்வுகளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் அனுபவத்தில் இந்த புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்வு முறை குறித்த உங்களுடைய முதற் பார்வை என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்எஸ்சி, பேங்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிலேயே நிறையா இருக்குது, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் சிஜிஎல் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பேங்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஓ, கிளர்க், எஸ்ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது முதல்ல நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் எக்ஸாமினேஷன் தான். ஸோ தட் ஒன் டைம் எக்ஸாமினேஷனால் பல மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பயனடைவாங்க அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மட்டுமே சில குரூப் எழுதும், எஸ்எஸ்சி மட்டுமே சில பேர் எழுதுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி மட்டுமே சில பேர் எழுதுவாங்க. இது குறுகிய வட்டம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியோட அவேர்னஸ் கிடையாது, ஆர்ஆர்பி அவேர்னஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ இது ஒரு காமன் எக்ஸாமாக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைட் ஆகுது. ஸோ என்னோட கனவு வந்து பார்த்திங்கன்னா என்னோட கனவு வைட் ஆகுது. ஸோ பேங்க் மட்டுமே கிடையாது, எஸ்எஸ்சி இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆர்ஆர்பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூணு ஆப்ஷன் இருக்குது, என்னோட கனவு ஜாஸ்தி ஆகுதுன்றதுக்காக இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜாகவே பார்க்கலாம். ஸோ நான் அப்படி தான் இதை பார்த்தேன் முதல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து நிறைய பே பண்ணுவாங்க. ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 600 ரூபாய், 800 ரூபாய், 2000லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இது ஒன் டைம்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி, அதாவது ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமை. ஸோ 6 மந்த் ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு டைம் பே பண்ணுறீங்க. பட் அந்த ரெண்டு டைம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பே பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் எழுத முடியும் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் சென்டர் இருக்கும் சில எக்ஸாமுக்குலாம், வெளியூர்லேருந்து வந்து தங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லாம் என்ன ஆகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சென்டர்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆஸ்பிரேஷன் சென்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்டர் சென்னை, மதுரை இந்த மாதிரி சென்டர்லேயும் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பெக்டிவ் அந்த சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் போய் எழுதணுமே, இந்த போய் எக்ஸாம் போய் எழுதணுமா அப்படின்னு சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதில் அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. சார் கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் சில பேர்லாம் ட்ராவல் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்க, லாஸ்ட் மினிட்ல அந்த ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சரியாக எழுதாமல் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தடுக்கப்படும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம். அதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி செகண்ட் லெவல் டியர் 1 டியர் 2 லெவல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த ஏஜென்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நான் ப்ரிலிமினரி என்னோட அந்த பாயிண்ட்டை குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ முதல்ல நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சம் வந்து பல வேலை வாய்ப்புகளுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணாமல் ஒரே அப்ளிகேஷனாக இது முடியும், அதனால் அதோடைய செலவு வந்து பெருமளவு குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சமாக வேறு மாநிலங்களுக்கு போய் பயணம் செஞ்சு தேர்வு எழுதுது, அதுக்காகவே தேர்வு எழுதாமல் பல பேர் விட்டுடுறாங்க. அதெல்லாம் இப்போ இது நம்ம மாநிலத்திலே நடக்க போகுது, கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால பல பேருக்கு அந்த வாய்ப்பு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கிட்ட பேசுவோம். திரு பிரியன் அவர்களே, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற விதத்தில் பல்வேறு இணைப்பு அவர் இன்னும் சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறார். வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியன் கிட்டே தொடர்ந்து பேசுவோம். திரு ரஞ்சித்குமார் அவர்கிட்ட நான் அடுத்ததாக கேட்க விரும்புகிறது, பல தேர்வுகள் இருக்குது நம்ம மத்திய அரசில், பல துறைகளுக்கான பல தனித்தனியான தேர்வுகள். அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருந்தாலும், பேங்கிங் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை பல டெக்னிக்கலாக இருக்கலாம், கெசட்டட் நான் கெசட்டட் இருக்குது. இந்த என்ஆர்ஏ மூலமாக நடத்தக்கூடிய இந்த சிஇடியின் குடைக்கு கீழே வரக்கூடிய அமைப்புகள் எந்தெந்த தேர்வுகள் எல்லாம் இதற்கு கீழே வருது, எதெல்லாம் வரலை? அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி வந்து
பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜி அதாவது எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி இது மூணு தான் இப்போதைக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அதாவது செகண்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா மித்ததெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் பேங்க்ஸு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனு அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் கூட நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எஸ்எஸ்சி அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி மட்டும்தான் இதுக்குள்ளே கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கெசட் போஸ்டிங் தான் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட் தான் கொண்டு வராங்க. ஸோ நான் கெசட் போஸ்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்த குரூப் பி குரூப் சி குரூப் டி இந்த லெவல் மூணு லெவலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குங்கிறத பிரேசத்துக்கு முன்னாடி நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் ஸ்கைப் மூலமாக இணைப்பில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்துருவோம். பிரியன் அவர்களே, இந்த ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த அரசு இப்போது அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய இப்போ முதல்ல சொல்லியிருக்காங்க, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு வரப்பிரசாதம் இது ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஜாப் செலக்ஷன் கமிஷன், அப்புறம் பேங்கிங் சர்வீஸ் கமிஷன், பிஏஆர்சின்னு பழைய காலத்தில் இருந்தது, பேங்க்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட், மூணு ஏஜென்சி இருக்கும். ஸோ இந்த வேலை தேடி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து பணம் கட்டி அதை எழுதி, அதுவும் அவங்க வசிக்கிற இடத்துலேருந்து பல மைல் தூரம் பயணம் பண்ணி எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லை ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸோ வந்து எழுத வேண்டிய அவசியம், அப்புறம் அந்த ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு ரொம்ப மாதங்கள் டிலே ஆகுது, அப்புறம் அப்பாயின்மெண்ட் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் இந்த ஏஜென்சி மூணுத்தையும் ஒன்றா வச்சதன் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா, மாநில மொழியில் வந்து பரிசு நடத்துறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பரிசு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் இல்லை, மாவட்ட தலைநகருக்கு போய் நீங்கள் பரிசு எழுதலாம் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம், அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுக்கிற அந்த மெரிட் லிஸ்ட்டில் எடுக்கிற மார்க் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து கரண்ட்டாக வச்சுருக்காங்க அதை. ஸோ வேகன்சி ரைஸ் ஆகும்போது உங்கள் மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்றபடி உங்களை அகாமடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி, குரூப் டி கிடையாது, குரூப் பி அண்ட் குரூப் சி இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள பதவிகளுக்கு இதன் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். காலப்போக்கில் இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஆளுங்களை வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற வேகன்சிஸ் அதை வந்து ஃபில்லப் பண்ணலாம், இல்லை பப்ளிக் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்கள் வேகன்சியும் ஃபில்லப் பண்ணலாம் என்ற மாதிரியான ஒரு நோக்கமும் வந்து இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் படிக்கும் பொழுது இளைஞர்களுக்கு உள்ள அந்த டென்ஷன் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் படிக்கும் போது இது குறையும். மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு எக்ஸாமில் நல்லா படித்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து மூணு வருஷம் ஒரு கரண்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு எப்படியும் வேலை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட, இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இளைஞர்கள் காத்திருக்கலாம். அதில் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கான ஒரு கேரண்டி இருக்குது, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு இந்த மூணு ஏஜென்சியும் மூணு விஷயத்தையும் இணைச்சு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து நல்ல விஷயம். அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா வந்து, நமக்கு தேவையான அந்த வேகன்சிஸ் அந்த அளவுக்கு வேகன்சிஸ் வந்து ரயில்வேஸ்லேயோ கவர்மெண்ட்லேயோ இல்லை வந்து பேங்க் அது அது வந்து இவர் ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, கிட்ட 1.25 lakh வேகன்சிஸ் வந்து ரயில்வேஸில் ஃபில்லப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பட் இன்னொரு சின்ன இதில் பார்த்தா, நம்ம அரசு வந்து இப்போ ரயில்வேல வந்து பல வேலைகளை வந்து கான்ட்ராக்டில் கொடுக்கறதுனால அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே அதை வந்து வேறு விதத்தில் காம்பன்சேட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய அதிகப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பேங்க்ஸு, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் பல பேங்க்ஸை லிங்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அப்படி லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த குறையாத நம்ம அரசு அதை பார்த்துக்கொண்டு கொஞ்சம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறையா உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள், பேங்கை நீங்கள் மெர்ஜி பண்ணா கூட பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜி பண்ணா கூட வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக உருவாக்கணும் இளைஞர்களுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கு ஆக்சுவலாக. நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை இது அதிகரிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பதிலாக நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து பேசுவோம், இணைப்பில் இருங்க.
பயிற்சியாளர்கிட்ட நான் கேட்க வரும்போது நம்ம பத்திரிகையாளர் சொன்னார், இது ஒரு மெரிட் லிஸ்ட், 3 ஆண்டுகளுக்கு இது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பாலிசி கிரியேட் பண்ணல. அதாவது ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நான் எழுதுறேன். என்னோடய எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் 60 மார்க் தான் எடுத்திருக்கேன். இதே என் கூட என் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ண போகிறாங்களோ அந்த ஃபில் பண்ணுறது வந்து 70 மார்க்கு மேலே இருக்கவங்க, அட்லீஸ்ட் 70 மார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் அப்ளை பண்ணுறாரு, பட் நான் அப்ளை பண்ணலை, ஏன்னா நான் 60 மார்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 6 மாதம் நான் எழுதி தான் ஆகணும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இப்பயே வந்து 70, அடுத்த 6 மாதம் கட்டாயமாக 70க்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு கீழே குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நாலேஜ் வந்துடும். ஸோ அப்போ ஃபிலிம்ஸ் இப்படி தான் இருக்கும், இந்த பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எப்பயுமே தெரிஞ்சதுன்னா அது அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆரம்ப கட்டத்தில் ஒரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட இன்க்ரீஸ், அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு 70 எடுத்திருக்கேன் இந்த 6 மாதத்தில் என்னோட ஸ்கோர், அடுத்த 6 மாதம் நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு வழி கிடையாது. என்ன என்ன நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னோட ஸ்கோர் வந்து இன்னைக்கு 40, அப்படின்னா நான் அடுத்த எக்ஸாமில் 50 எடுத்தாகணும், அதுக்கு அடுத்த எக்ஸாமில் நான் வந்து பார்த்திங்கன்னா 60 எடுத்தாகணும். ஸோ 3 இயர்ஸ் வேலிடிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முதல் 6 மாதத்துலேயே இந்த வேலிடிட்டி இல்லை, நான் எடுத்த ஸ்கோரே கம்மி, பட் நான் பாஸ் ஆகிட்டேன், பட் எடுத்த ஸ்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே என்னை கூப்பிடல அப்படின்னும் போது நான் கட்டாயமாக அடுத்த எக்ஸாம் எழுதுக்கான சுச்சுவேஷன் உருவாக்கி தான் ஆகுது. ஸோ அப்போ நான் கட்டாயமாக அந்த அடுத்த எக்ஸாம் நான் எழுதி தான் ஆகணும். அப்போ நான் ஒவ்வொரு 6 மாதமும் என்ன நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மொத்தம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ தட் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ எவ்ரி 6 மந்த் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த 3 இயர்ஸ்ன்றது என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எப்படி வைக்க போகிறாங்க? இப்போ இந்த 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சில கேண்டிடேட். அப்போ ரிமைனிங் இருக்க கேண்டிடேட் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ 70 மோர் தேன் அபோவ், 70 அபோவில் இருக்கவங்களாம் போயிட்டாங்க. அப்போ லெஸ் தன் 70 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அடுத்த 6 மாதம் நீங்கள் வைக்கும்போது மறுபடியும் எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ போன தடவை 70 எடுத்தோம், இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 75 எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அந்த தாட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் 6 மாதம் எழுதும் போது ஏன் வந்து 3 இயர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சா மட்டும்தான் இதுக்கான ஐடியாஸ் நமக்கு தெரியும். பாலிசி கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு இதுக்கு என்ன ஐடியாஸ்ன்னு தெரியும். நிச்சயமாக இப்போ ஒரு அதிகமான மதிப்பெண் எடுத்துட்டாங்க, 80-85 எடுத்தாலும் கூட அவர்களும் 6 மாதம் கழித்து 90-95 நோக்கி, அதிக மதிப்பெண்ணை நோக்கி திரும்ப திரும்ப இந்த தேர்வு எழுத வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு தேர்வு எழுதிட்டாருன்னா அது ஒரு பாஸ் மார்க்ன்ற மாதிரி கிடையாது, இது ஒன்லி உங்களுடைய மதிப்பெண் எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறது அப்படின்றது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த லெவலுக்கு போகும்போது இது, அதாவது இப்போ ஒரு RRB எக்ஸாமுக்கு இந்த ப்ரிலிம்ஸில் ஒருத்தர் குவாலிஃபை ஆகிட்டாரு, நீங்கள் சொல்கிறது போல் கட் ஆஃபில் கிளியர் ஆகிட்டார்னா அடுத்த ஸ்டெப் அவர் எப்படி எடுத்து வைக்கணும்? இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேஜர், அதாவது இந்தியாவில் இருக்க மேஜர் லாங்குவேஜ் 12 லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ 12 லாங்குவேஜில் நான் எக்ஸாம் ப்ரிலிம்ஸை நான் எழுதிடுறேன், பட் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா RBI கிரேட் பி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் எழுத முடியும் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான், நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் எழுத முடியும். இதுக்கு இந்த 12 லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செட் ஆகுதா அப்படின்றத நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆஸ் பர் 8th ஷெடியூல் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜில் செகண்ட் லெவல் எழுத முடியுமா? ஏன்னா செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ப்ரிலிமினரி இவங்க வச்சிடறாங்க, செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சி 2வதா ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணுமா? இது 2வது பாயிண்ட்டு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸ் ஏதாவது மாற்றுறாங்களா? இப்போ ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சினா சிலபஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன சிலபஸை இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு காஸ்ட் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம், எனக்கு காஸ்ட்லாம் தேவை. ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினருக்கு ஒன் ஷாட் எக்ஸாமுக்கு ஒரே பேமெண்ட்டா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ஆஸ் பர் அந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும்போது ஏஜென்சி எடுக்கும்போது அவங்க ஏதாவது பேமெண்ட் கேட்பாங்களா அப்படின்றது டவுட் இருக்குது. ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எழுதலாம், இந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை தவிர்த்து இந்த 12 லாங்குவேஜும் இந்த செகண்ட் லெவலில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை 3rd லெவலில் அப்ளை பண்ண போகிறீங்களான்றது தான் இப்போ அடுத்த க்வெஸ்சன். ஒரு சில கேள்விகளை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, ப்ரிலிம்ஸுங்கிறது வரவேற்கத்தக்கது, அடுத்தடுத்த லெவல் இதை எப்படி நகர்த்தி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற சில கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. நம்ம பத்திரிகையாளர் திரு பிரியன் கிட்ட நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, இந்த திட்டம் வந்து ஒரு ஏழைகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு திட்டமாக இருக்கும், அரசு வேலைகளை நோக்கி பெண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும், அவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு ரொம்ப எளிமையாக அவங்கள ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐடி செக்டாரில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த பேண்டமிக் காலத்துலலாம் ரொம்ப குறைய. ஸோ வரப்போகிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து எவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பிஇ படிச்சு ஐடி படிச்சு
கவர்மெண்ட் வாய்ப்புகள் கனெக்ஷனில் ஏதோ இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஐடி போன்ற பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாக இருக்கும்போது மக்கள் அதிகப்படியாக அரசாங்க வேலையை நோக்கி போகிறாங்க. அது ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசுவோம் இணைப்பு சரியானதுக்கப்புறமா. இந்த தேர்வுக்கு மாணவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இனி இது வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட்ஸ்லேருந்து இது மாறுபடுமா, இல்லை இது வந்து எளிமையாகுமா? அவங்களுடைய சிலபஸ் அதே தான் இருக்குமா, மாற்றுமா? எந்த இது கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்எஸ்சி பேங்கிங் இருக்குது. இந்த எஸ்எஸ்சியில் எழுதுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் படிப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் படிப்பாங்க. ஆனால் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்க மாட்டாங்க. கடைசி 6 மாதத்தோட இஷ்யூஸ், அது என்ன இருக்குது, கரெக்ட் நியூஸ் பேப்பர் இஷ்யூஸ் தான் படிப்பாங்க. ஸோ இதுலேயே ரெண்டு பேரும் வேறுபடுது. ஏன்னா ஜிஎஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி எல்லாம் படிக்கணும். பட் பேங்கிங்கில் இருக்கவங்களும் அது படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் அட்வான்ஸ் மேக்ஸ் கேட்பாங்க, ஜாமெண்ட்ரி, ட்ரிகனோமெட்ரி இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி, ட்ரிகனோமெட்ரி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி லெவல் தான், பட் பேங்கிங்கை பொறுத்தவரை வெரி டிஃபிகல்ட் லெவல். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இவ்வளோ கம்பாரிசன் இருக்குது. அது போக நீங்கள் ஆர்ஆர்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் இங்கிலீஷே கிடையாது சில எக்ஸாமில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, எஸ்எஸ்சிலையும் பேங்கிங்லையும் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு பேருக்குமே, அதாவது எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி, மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ரூஃபில் கொண்டு வராங்கன்னும் போது அப்போ மூணு பேருக்குமே எளிமையான ஒரு பாடத்திட்டத்தை தான் கொண்டு வர முடியும், சிலபஸ் கொண்டு வர முடியும். ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங்ன்றது காமன், ஏன்னா அதுலேயே ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்டி மென்ஷன் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மேத் ரீசனிங் காமன் தான். ஸோ இது வரைக்கும் எல்லாரும் எல்லா எக்ஸாம்லையுமே இந்த நான் சொன்ன மூணு எக்ஸாம்லையுமே ஆப்டிடியூடு காமன், அதாவது மேத் ரீசனிங் காமன். ஸோ இதுக்கப்புறம் இங்கிலீஷ் அவங்க ஆட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்லை ஜிஎஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் டவுட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும், பட் மீதி இருக்கிற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ண போகிறாங்க எல்லாம், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல், டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னும் போது நான் டிகிரி லெவல் எக்ஸாம் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணும். 12th லெவலுக்கு நான் ஒரு எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு லெவலுக்கு ஒரு எக்ஸாம், ஒரு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணும். 10th லெவல் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஸோ 10th லெவலுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த எல்லாமே ஒரு காமன் பீப்பிள், ஈவன் வந்து ஒரு ரூரல்லேருந்து வர ஒரு மக்களும் எழுதணும். ஸோ அர்பனில் இருக்கவங்களும் எழுதி ஆகணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே கிளப் பண்ணி எப்படி எழுத போகிறாங்க? இது போக சிபிஎஸ்சி சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர, அதாவது காமனாக ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத இது ஒரு ஸ்பியர்க்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி கிரியேட் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் மைண்டில் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நிச்சயம். அதாவது கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே இப்போதைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பலதரப்பட்ட மக்களையும் இந்த ஒரு குடைக்கு கீழே நம்ம ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. பல துறைகளுக்கு தேவையான மாதிரியான இருக்கக்கூடிய தேர்வுகளையும் ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வர்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிறது உங்கள் பதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். திரு பிரிய நினைப்பில் திரும்ப வந்துட்டார் நினைக்கிறேன். பெண்களுக்கு இந்த தேர்வு முறை வந்து ஒரு பெரும் வரப்பிரசாதம்னு சொல்லப்படுது. உங்களுடைய கருத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் திரு பிரியன். பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, இளைஞர்களுக்கு கூட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்பிக்கையற்று இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அவர்கள் பெரும்பாலானவர்களாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கான வாசலை வந்து இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி திறந்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு என்னோட எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான சிலபஸ் இருக்க போகிறது? ஏன்னா நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சிலபஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம நீட் எக்ஸாமில் கூட சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டு மாணவ மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஸோ அப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாமுக்கு சிலபஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஜிகே பொறுத்த மட்டும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சப்ஜெக்ட்ஸை பொறுத்த மட்டும் என்ன மாதிரி சிலபஸ் இருக்க போகிறது அது தெளிவாக. நம்ம நாடு முழுக்க ஒரே சிலபஸ் அடிப்படையில் கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெவ்வேறு மாநிலங்களில் வித்தியாசமாக இருக்கும் சிலபஸ்லாம். ஆனால் அதுக்கேற்றபடி இந்த நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ரீஜனல் லெவலில் இதை கண்டக்ட் பண்ணால் பெட்டர் நினைக்கிறேன். ரீஜனல் லெவலில் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணினா மாநிலங்கள், ஏன்னா இவங்க 117 மாவட்டங்களில் வந்து அலுவலகம் வச்சு எக்ஸாம் வைக்க போகிறதா அவங்க சொல்கிறாங்க. அவங்க 117 இடங்களில் ஸோ இவங்க ஒரு ரீஜனல் லெவலில் வந்து இந்த விஷயங்களை சிலபஸ் ஆகட்டும், தேர்வு முடிவுகளாகட்டும், இல்லை முடிவுகள் தெரிஞ்ச பிறகு போஸ்டிங் ஆகட்டும், எல்லாமே ஒரு ரீஜனல் லெவலில் பண்ண முடிஞ்சால் கூட பெட்டரோ, அந்தந்த மாநில மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி செயல்பட்டுனா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அல்லது இளைஞர்கள் வந்து பரிசு எழுதுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து
முதல்ல வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ஒரு படபடப்போட இருக்கிற ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு இப்போ அவர்களுக்கு அதற்கான பயிற்சியை வந்து முன்னாடியே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு மாநில அரசு வந்து அல்லது மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரேட் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக எப்படி நீட் எக்ஸாமுக்கு நம்ம ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம் தயார் பண்ணுறதுக்கு கூட எப்படி வந்து ஆன்லைனில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுன்றது நம்ம கிராமத்து மாணவ மாணவிகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு வசதியாக அமையும்ன்றது என்னோட கருத்து சார். நிச்சயமா, அது ஆன்லைன் தேர்வாக இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு ட்ரைனிங் வந்து ஏழை மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இப்போ தொடர்ந்து பேசும்போது ஐயா சொன்னார், நம்ம மாநில அரசுகளின் தேர்வுகளுக்கும் கூட இந்த தேர்வை பயன்படுத்திக் கொள்ளலாம், இந்த சிஇடியை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். இந்த எப்படி பார்க்குறீங்க, இது மாணவர்களுக்கு அதாவது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை இது வளர்க்குறதுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்? மாநில அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாமுக்கு டிஎன்பிசியில் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் படிப்பாங்க, மேத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு கமெண்ட், ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேத்தே வராது, டிஎன்பிசிக்கும் அப்ளை ஆகும்னு சொல்கிறீங்களே, நான் ஜிஎஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்கு, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதையும் நான் எழுதணும் அப்படின்னா நான் இதை எழுதி தான் நான் வந்து வரணும் அப்படின்னா நான் மேத்தை நான் படிக்கணுமே, அப்போ என்னோடய 3 வருஷம் முயற்சியோ அல்லது 2 வருஷம் முயற்சியோ தடைபடுது இதில். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் எழுதுவாங்க, 4 வருஷம் எழுதுவாங்க, 5 வருஷம் எழுதுவாங்க, இதுக்காகவே ட்ரெயின் ஆகிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, சரி அடுத்த வருஷம் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். ஏன்னா வந்து மறுபடியும் அவங்க புதுசாக ஒரு சிலபஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மேத்துக்கு இம்பார்ட்டன்ஸ்னே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவே வந்து பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி இருக்கும். ஸோ எஃபோர்ட் நம்ம ப்ரைஸ் லெஸ் பற்றி படிக்கிறோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காஸ்ட்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்றத பற்றி சொல்கிறோம். பட் எஃபோர்ட்ன்றது ப்ரைஸ் லெஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவரோட மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருப்பார். இது வந்து அப்ளை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பாதிப்பார். இதை வந்து ஒரு ஒருங்கிணைக்கும் போது இந்த கருத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட் இந்த பாலிசியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற உங்கள் பதிலில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இந்த தேர்வு முறை தனியார் நிறுவனங்களும் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை குறித்து உங்களுடைய தனியார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ப்ரைவேட் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும் செலவாகுது. ஸோ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக அடுத்து இன்டர்வியூ அவங்க மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்கோர் கார்டு இருக்க வச்சு ஃபர்தராக இன்டர்வியூ மூவ் பண்ணலாம். ஸோ தட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வைட் ஆகுது. ஸோ ப்ரைவேட்னும் போது இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் அதிகமாகும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏதோ ஒரு வேலையில் கிடச்சிரும், இந்த எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன், ஏதோ ஒரு வேலை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். நிச்சயமாக இப்போ ஏற்கனவே பயிற்சியில் அதாவது பல தேர்வுகளில் தேர்வாகி வேலையில் இருக்கிறவங்களும் நம்ம தேர்வு எழுதுறத பார்க்குறோம். தொடர்ந்து பல போட்டிகள் தேர்வுகளில் அவங்க கலந்து கொண்டு தேர்வு எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வயது வரம்பு ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுது. இந்த சிஇடி தேர்வு முறைக்கு வயது வரம்பு ஏதாவது வைக்கப்பட்டிருக்கு? இதுக்கு இன்னும் டிசைட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல்னு சொல்கிறாங்க, 10th லெவல்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 12th லெவல்னு சொல்கிறாங்க. நம்ம 10th லெவல் எடுத்துவோம். 10th லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 15 வயசில் 17 வயசில் ஒரு 10th முடிக்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் அந்த அவங்க அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அது மேபி இப்போ 18 இருக்குது, 18 விட குறையுமான்றது டவுட்டாக இருக்குது ஒன்று. ஏன்னா 10th லெவல் எக்ஸாமும் நடத்துகிறாங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்கிறாங்க. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 20+ அப்படி தான் வச்சிருக்காங்க, இப்போதைக்கு 21 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்றது தெரியல. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிற அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் மாறுது, 30+3, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30+3, ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, அதே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30+5, இதெல்லாம் மாறுது. ஸோ இது ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி கிரியேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நிச்சயமாக இப்போதைக்கு ஒரு 3 அமைப்பினுடைய தேர்வு வந்து இந்த குடைக்கு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்காலத்தை இது விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த தேர்வையெல்லாம் இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டால் இன்னும் மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும், வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தி தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குரூப் ஏ போஸ்டிங்கை தவிர மித்தது எல்லாமே குரூப் பி குரூப் சி தென் ப்ரைவேட் ஜாப்ஸ் ஸ்டேட் லெவலில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஸோ என் ஃபியூச்சரில் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபியூச்சரில் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து எனக்கு இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் வேகன்சி இருக்குது அப்படின்னா நாளைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் வேகன்சியாக மாறும், 4 லட்சம் வேகன்சியாக மாறும். ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் நான் எக்ஸாம் ஒன் ஷாட் தான் எழுதுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏஜென்சி
ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் ஃபார் பண்ணுறாங்களோ அதுக்கு நான் செகண்ட் லெவலோ தேர்ட் லெவலோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும். ஸோ என்னோட சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய அதிகமாகும். நிச்சயமாக இது ரீஜனல் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜஸில் நடத்த போகிறாங்கன்னு கிராமப்புற மாணவர்களுக்கு இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய வேலைவாய்ப்பை இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன? கிராமப்புற மாணவர்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதவே மாட்டாங்க, ஏன்னா இங்கிலீஷில் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் எழுதணும் அல்லது ஹிந்தியில் எழுதணும். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி வந்து அந்த ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க 12 லாங்குவேஜ் நம்ம கொடுக்குறனால அதில் அவங்களால எழுத முடியும். தென் ரெண்டாவது லெவலும் எனக்கு அதே மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்க கட்டாயமாக இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக முன்னாடி வந்து அந்த செகண்ட் லெவலும் எழுத முடியும். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட மாணவர் அதாவது தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க டிஎன்பிசி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதையும் நீங்கள் தமிழாக கொடுத்தாங்க, லாங்குவேஜ் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்கவுங்க அஃபிஷியல் லாங்குவேஜில் எழுதலாம், வட்டார மொழியில் எழுதலாம் அப்படின்னா இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் வைட் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது நம்மளுடைய பத்திரிகையாளர் சொன்னது போல் இது ரீஜனல் அதாவது மண்டலங்கள் வாரியாக ஒரு தனி அமைப்பை உருவாக்கி அந்த என்ஆர்ஐக்கு கீழே கொண்டு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை முன் வச்சார். கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் இப்போ நீங்களும் முன் வச்சுருக்கீங்க. இந்த ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணால் அடுத்தது போகிறத பற்றி நம்ம விரிவாக பேசணும். இது ஆன்லைன் முறையில் நடத்தப்படுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரியான கேள்விகள் அதாவது எப்படி இது செயல்முறைப்படுத்தப்படும், அதாவது இது ஒன் வேர்ட் ஆன்சராக இருக்குமா இல்லை டிஸ்கிரிப்டிவாக இருக்குமா எப்படி இருக்கும்? இது முதல் லெவல் ப்ரிலிமினரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன் நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட் லெவல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலகட்டத்தில் ப்ரிலிம்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அந்த லெவல் ஆஃப் கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்கன்னா அதான் செகண்ட் லெவல். மீன்ஸ் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா டைப்பிங் கட்டாயமாக தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எழுத முடியும். ஸோ வித்தின் அந்த 20 மினிட்ஸில் நீங்கள் 150 வேர்டை நீங்கள் எழுதணும் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபிங்கர் உட்காந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு டைப் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை வந்து மாணவர்கள் கம்பல்சரி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ரைட்டிங் ப்ராப்ளம் டைப்பிங் இஷ்யூஸ் வருது. தென் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜில் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் இது ஒரு விஷயம் இருக்குது. சரி இப்போ இதுக்கு நிச்சயமாக இது 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 வந்து இந்த கெசட்டட் நான் கெசட்டட் பற்றி நீங்கள் சொன்னீங்க. டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது, அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் சரி. இது போன்ற அந்த டெக்னிக்கல் வேலை வாய்ப்புகளுக்கு இந்த தேர்வு முறை இப்போதைக்கு இல்லைனாலும் இது எதிர்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இது எந்த அளவுக்கு பயனளிக்கும்? இல்லை கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் ஒருத்தரோட பேசிக் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறோம், இதுதான் கான்செப்ட். ஸோ செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் அதாவது அவங்களோட பர்சனலாக இருக்க அந்த விஷயத்தை டெஸ்ட் பண்ணுற இன்டர்வியூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெவல் ப்ரிலிமினரின்றது எல்லா தரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு தென் ரெண்டாவது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஷின் கேட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஃபியூச்சரில் வரும். ஆக இது வந்து டெக்னிக்கலாக இருந்தாலும் நான் டெக்னிக்கலாக இருந்தாலும் இது வந்து இந்த தேர்வு முறை பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இந்த இந்த தேர்வு முறையானது மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு சில சிக்கல்கள் நடைமுறையில் எது எப்படி இது நடைமுறைப்படுத்த போகிறது என்ற கேள்வி முன்னிருந்தாலும் வேலைவாய்ப்பை இது அதிகரிக்கும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயமாக இந்த தேர்வு முறையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம். அழைப்பு ஏற்று நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இந்த புதிய என்ஆர்ஏ சிஐடி பற்றிய பல தகவல்களை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.